ஆர்எஸ்எஸ் ஆபீஸ் குண்டு வச்சிட்டேன்னு சொல்லி பேசி போட்டேன்னு என்னமோ பெரிய நான் புத்தர் கோயிலுக்கான வச்சு போட்டேன் சொல்லு. சங்கர மடத்துக்கும் இதெல்லாம் வைக்கக்கூடாத இடமும் இல்லை, வச்சது தப்பும் இல்லைன்னு நான் சொல்லு. பயந்துக்குவேன் நினைச்சியா? அட தூக்கு கைத்து முன்னாடி நின்று கேட்டா கூட இவனெல்லாம் துரோகி அழிக்கப்பட வேண்டும் வேண்டும் என்று சொல்ல போவான் என்று சொல்லுபவன் நான். அப்படியெல்லாம் பயந்த கோழைகள் அல்ல. சிபிஐ என்ன ஒண்ணா ரைடு பண்ணி எங்க சொத்துக்களை முடக்கணும், வாகனங்களை பறிமுதல் பண்ணா, பேங்க்ல இருக்கிற பணத்தை போய் முடக்கலாம். என்னோட வளர்ப்பு மகளுக்கு 100 ரூபா கூட இல்லாத ஒரு நிலைமை வந்துருச்சு. ஆர்எஸ்எஸ் ஆபீஸ் வெடித்த போது இப்படி தள்ளி 32 பேர் அப்பாவி ஜெயில கிடக்கலாம். அதுல கோயம்புத்தூர்ல ஒரு சிறைவாசி, அவன் இந்த சைக்கிள்ல நட்டு முடுக்கிறதா அவனுக்கு வேலை. அவனை போய் லவக்கன் தாவி இந்த சிபிஐ புடிச்சிடறான். என்னடனா அந்த கம்ப்யூட்டர்ல வந்த படம் அதே மூஞ்சியும் அதே மூஞ்சியும் ஒன்னா இருந்துச்சாமா. அட முண்டம், இந்த கம்ப்யூட்டர் படம் இங்க சிபிஐக்கார வந்திருப்பான். இந்த கூட்டத்துல நான் ஏதாவது சொல்றேன், என்ன சார்ஜ் ஷீட் 4 நாள் இருக்குது அவனுக்கு டைம். இந்த கம்ப்யூட்டர் ஆத்த காது குத்துற கம்ப்யூட்டர் வச்சுக்கிட்டு அதே கம்ப்யூட்டர் நான் என்ன சொன்னாலும் செய்ய வைப்பேன். உனக்கு தெரியுமா நான் எலக்ட்ரானிக் இன்ஜினியர் படிச்சவன், நீ என்ன நீ அதை ஆபரேட் பண்ற ஒருத்தர் பொறுத்தால் நிக்கிறவன். நான் லண்டன்ல எலக்ட்ரானிக் இன்ஜினியர் முடிச்சேன் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில. அதுல டாக்டரேட் பண்ண தீசிஸ் கூட சப்மிட் பண்ணல. அச்சா நீ என்னமோ வந்து எங்கள்கிட்ட கம்ப்யூட்டர்ல படங்கிற, கம்ப்யூட்டர்ல படம் 10 பேரை வச்சு போடு, 10 விதமா போடு. போன உடனே அவன்கிட்ட இயேசுநாதர் மாதிரி போடுறான்னு சொல்லு, புத்தர் மாதிரி போடுறான்னு சொல்லு. அவன் மனசுல ஒரு சாந்தமான தோற்றம் வரும். எடுத்த உடனே குண்டு வச்ச மாதிரி படம் போடுனா என்னடா போடுவாங்க? பேசிக்கலி தான் அந்த படத்தை வச்சுக்கிட்டு பாரு. டிஜிபி ஸ்ரீபால் கூட அது மாதிரி தான் இருக்காரு. குடிச்சிட்டு போயிருக்கா நீ சொல்லு. கந்தசாமி டிஐஜி மோஜியும் அந்த இலியாஸ் மோஜியும் வச்சுப்பாரு, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கான். புடிச்சிட்டு போயிருக்கா? கம்ப்யூட்டர் படம் போட்டுருக்குதாமா, கதை வழியா. செகண்டரி எவிடன்ஸ். பேராசிரியர் இருக்கிறார், இப்போ அவருக்கு 50-55 வயசு இருக்கும்ல பேராசிரியர். உங்க தாய் தந்தை இருக்காங்களா? அம்மா இருக்காங்க. இப்போ உங்க அம்மாவை நீங்க உருவகமா சொல்லுங்க, நான் எழுதுறேன் வரையறேன். சொல்லுங்க பேராசிரியர், உங்க அம்மா எப்படி இருப்பாங்கன்னு சொல்லுங்க. முடியுமா? பெத்த தாயவே இன்னொருத்த போய் சொல்லால சொல்ல முடியாதியா உருவம் இப்படின்னு? 10 நிமிஷத்துல வந்துட்டு போனது பார்த்தானாம ஆர்எஸ் ஆபீஸ். அவன் சொன்னானாமா இவன் படம் போட்டானாமா? அட காந்திய படம் போட சொல்லி, வாயில சொல்லி 15 வகையான படம் வந்திருக்கு தெரியுமா உனக்கு? மகாத்மா காந்தியை பத்தி பார்த்தவர்கள், கேட்டவர்கள், சொன்னவர்கள், படத்தை பார்த்தவர்கள் 10 பேர் வச்சு நான் கம்ப்யூட்டர்ல படம் போடுறான்னு லியோகிராபிக்னு ஒரு கம்பெனில 15 வகையான காந்தி வந்திருக்கான். ஒருத்தர் கண்ணத்துல ஓட்ட, ஒருத்தனுக்கு வாய் போக்க, ஒருத்தனை கண்ணுல சுருக்கம், ஒருத்தன் காதுல கோடு போட, கழுத்துல கோடு போடாம போட்டு இன்னமும் கம்ப்யூட்டர் போடணும் கதை விட்டுட்டு இருக்கிற எந்த கோர்ட்ல செல்லுங்கிற, எந்த சட்டத்துல செல்லும்? முதல்ல என்ன இயலவோ அது தூக்கிட்டு நீ கோர்ட்டுக்கு வா, ஒப்பமான அங்க வச்சு கிழிச்சுக்கிற. பாம்பு வெடிச்சது எப்போ? ஆர்எஸ்எஸ் பாம்பு ஆகஸ்ட் 8ஆம் தேதி. இந்த சோபா டின்னு ஒரு பொம்பளை என்ன பண்றா, என்னை வந்து பேட்டி எடுக்க வர்றான் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்காக. அவட்ட நான் தற்செயலா பேட்டி கொடுக்கும் போது உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ரெண்டு சம்பவத்தை சொல்லுங்கிறேன். நான் சொன்னேன் ஒரு ஆகஸ்ட் 8ம் ஒரு மார்ச் 12ம் என் வாழ்க்கையில மறக்க முடியல. அதுக்கு அப்புறமா அவ வந்து, இது நான் எடுத்த பேட்டி அல்ல, டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட்டர் சோபா டீன்னு ரொம்ப பிரபலமான ரிப்போர்ட்டர், அவ கொஞ்சம் புரட்சியெல்லாம் செஞ்சவ. அவ என்னைய யதார்த்தமா, அதுக்கு இடையில ஒரு டிஎஸ்பி இன்டர்ஃபேர் பண்றாரு, அவ பேச்சு மாறிடு. எதுக்காக அந்த ஆகஸ்ட் 8ம் மார்ச் 12ம் நீ தேர்ந்தெடுத்த அப்படின்னு அவ கேட்டிருக்கணும். அதுக்கு இடையில ஒரு இன்டர்ஃபரன்ஸ் வந்துருது. அதுக்கப்புறம் அவ பேட்டிய வேற கோணங்கள்ல கொண்டு போயிடறான். அப்ப நான் சொல்லியிருக்கிறேன் ஒரு மார்ச் 12ம் ஒரு ஆகஸ்ட் 8ம் இந்த மாதிரி முக்கியமான தினம் என் வாழ்க்கையில் மறக்க. இதை தூக்கிட்டு வந்தான் சிபிஐ. மார்ச் 12ல பம்பாயில குண்டு வெடிச்சிச்சு, ஆகஸ்ட் 8ல ஆர்எஸ்எஸ் ஆபீஸ் வெடிச்சிச்சு. அட முட்டாளு,
அப்படி இல்லப்பா, மார்ச் 12 என்னை கொண்டு எங்க அம்மா பள்ளிக்கூடத்துல சேர்த்துச்சு, ஆகஸ்ட் 8 எங்க அம்மா எனக்கு சுண்ணத் பண்ணுச்சு. அது ரெண்டு என் வாழ்க்கையில மறக்க முடியாது. அதுக்கப்புறம் அதுதான் உண்மை. அதுக்கெல்லாம் நாங்க பத்திரிக்கை அடிக்கிறது இல்ல. எனக்கு சுண்ணத் பண்ணதுக்கெல்லாம் நான் டாக்டர் சர்டிஃபிக் வாங்கி வைக்க முடியாது. மார்ச் 12 நான் கொண்டு என்னை ஊட்டியில லவுடே லாரன்ஸ் ஒரு ஸ்கூல்ல சேர்த்துனாங்க. அதுக்கப்புறம் எங்க அம்மா மௌத்தா போயிட்டாங்க. நான் ஸ்கூல்ல சேர்ந்த தினத்துல எங்க அம்மா மௌத்தா போனதுனால எனக்கு அதெல்லாம் நினைவுல நிக்குது. அதனால நான் அதை சொல்லியிருக்கிறேன். இது எப்படி நினைச்சா பம்பாயில வச்ச குண்டோ இதோ கணக்கு போட்டேன். இது ரெண்டும் கூட என்னால மறக்க முடியாது. இன்னும் எத்தனையோ மறக்க முடியாத சம்பவங்கள் நடக்க போகுது இல்லையா. மறக்க முடியாத சம்பவம் எத்தனையோ உண்டு. இன்னும் நீ இந்த ரெண்டத்தையும் புடிச்சுக்கிட்டு வந்து நீங்க நிக்கிற நீ. அப்போ ஆகஸ்ட் 8 ஆகஸ்ட் ஜூலைலயே நானும் டாக்டர் ராமதாஸும் கிளம்பிடுறோம். முதுகுளத்தூர்ல வந்து பேசுறோம். ஜூலைல முதுகுளத்தூர்ல பேசிட்டு காரக்குடி பேசி முதுகுளத்தூர் பேசி ராமநாதபுரம் பேசி மதுரை போகும்போது இந்த பொம்பளை என்ன பண்றா, உண்ணாவிரதம் உட்கார்றா. அங்க ரயில நிறுத்திடுறாங்க. நாங்க பாண்டியன் எக்ஸ்பிரஸ்ல ஏற வேண்டியவங்க. உடனே ஒரு வேனை பிடிச்சி நான் திருச்சியில இறங்கிட்டு டாக்டர் அந்த திருச்சி சட்டக்கல்லூரியில என்னுடைய வளர்ப்பு மகள் படிக்கிறான், அவளை போய் பார்த்துட்டு போயிடலான்னு டாக்டர் அனுப்பிச்சு விட்டுட்டு நான் அங்க இறங்கிக்கிறேன். டாக்டர் போற வழியில ஆக்சிடென்ட் ஆயிடுது வண்டி. அப்புறம் எனக்கு தகவல் வருது. அப்புறம் உண்ணாவிரதம் முடிக்கிறான், நான் போயிடுறேன். ஆகஸ்ட் 1 ஏதோ ஒரு கூட்டம், அப்புறம் 2 ஒரு கூட்டம், திருமண விழா இப்படின்னு இருக்கும்போது நான் பத்திரிக்கை சந்தா போட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். வன்னியர் சங்கத்தினோட ஊழியர் கூட்டம் நடக்குது திருநள்ளாறுல. அங்க வரும்போது என் கூட தஞ்சாவூர் மாவட்ட எஸ்பி, சாரி நாகை காயிதே மில்லத் மாவட்ட எஸ்பி வரா திரிபாதின். அப்ப அந்த எஸ்பி திரிபாதிங்கிற ஒரு பாப்பா என் கூட வந்துகிட்டு இருக்கிறான். ஒரு மணிக்கு ஊழியர் கூட்டம் முடிஞ்ச உடனே நான் சைவம் பாவானா, சரிவா நம்ம ரெண்டு பேரும் சாப்பிடுவோம் சொல்லி நானும் சைவ சாப்பாடு கொண்டு வர சொல்லி காரைக்குடியில வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். 2:10 ரேடியோ செய்தி கேப்போம் பாவானா. சரின்னு 2:10 ரேடியோ செய்தியை போடுறேன். RSS ஆபீஸ் குண்டு வெடிச்சிருச்சு, பழனி பாபா என்பவரை போலீஸ் தேடுதுங்கிறான். இவன் 1 to 8 வரைக்கும் எனக்கு எஸ்கார்ட் பண்ணிட்டு வரேன் எஸ்பி. ஒரு 3 பிரேம்குமார் ஒரு டிஎஸ்பி, அதுக்கப்புறம் ஒரு எஸ்பி. 3 to 8 வரைக்கும் 1:40 குண்டு வெடிக்கிறது, 2:10 ரேடியோல செய்தி சொல்றான். ஒரு செய்தி செய்தி ஆசிரியத்தை போய் சேர்ந்து அவன் அதை செய்தின்னு முடிவு செஞ்சு கையெழுத்து போட்டு அதுக்கப்புறம் அவன் ஸ்டுடியோ கொண்டு போய் அதை பிராட்காஸ்ட் பண்ண குறைந்தபட்சம் 45 வேணும். சேத்துப்பட்டுல வெடிக்குது ஆபீஸ். இவன் 2:10 திருச்சி ரேடியோல என் பேரை சொல்றான். எவ்வளவு திமிருந்த பார்ப்பன நாய்களுக்கு. சரி, புலனாய்வு செய்ய வேண்டிய இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் இருக்கா இல்லையா, இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர், போலீஸ் கமிஷனர். அந்த ஆளு 2 மேலேயான போலீஸ் கமிஷனர் போகணும்னு சட்டம், சிட்டி போலீஸ் ஆக்ட் படி. அந்த ஆளு 3 தான் அங்க உள்ள போயிருக்கிறான். ஜெயலலிதாவை அனுப்பிச்சு விட்டு போட்டு ஹெலிகாப்டர்ல ஏற்றி விட்டு போட்டு புலனாய்வு செய்ய வேண்டிய முக்கிய அதிகாரியே 3 போறான். இந்த ஆல் இண்டியா ரேடியோ பாப்பான். அது உடனே என்ன பண்றான், என் பேரை 2:10 அடிச்சு விட்டான். நானே கேக்குறேன், என்ன இப்படி சொல்றானுங்க, சரி அரெஸ்ட் பண்ணி போடுவானுங்கட்டு. உடனே நான் இந்த கஜாலிக்கு தம்மாமுக்கு போன் பண்றேன். கஜாலிக்கு போன் பண்றதுக்காக ஒரு நம்ம வயோ ஒருத்தன் அங்க நகர செயலாளர் அஜீஸ்னு, டேய் போய் ஒரு எஸ்டிடி பாடுறா, நீ அரெஸ்ட் போனாலும் பண்ணிடுவானு போல இருக்கும். அவன் என்ன பண்ணான், தழுங்க தழுங்க பாபா எனக்கு முக்கியமான வேலை கொடுத்துருக்காரு, நான் ஒரு எஸ்டிடி போட போனோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போனேன். போய் ஒரு வீட்டை ஏற்பாடு பண்ணிட்டு வரேன். அவன் சொல்லும் போதே பின்னாடி ஸ்பெஷல் பிரான்ச் போயிட்டான், அந்த வீட்டை பார்த்துட்டு வந்துட்டான். நான் போய் இந்த கஜாலிக்கு போன் பண்ணி ஒரு 10 நீ பிடிச்சிருவான், ஒருவேளை பேங்க்கு லாக் பண்ணாலும் பண்ணிடுவான், நீங்க வீட்டுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து உதவிடுங்கன்னு சொல்லிட்டு போன வைக்கிறேன் வந்து ரவுண்ட் பண்ணிட்டான். நம்ம வயம் பண்ண வேலை தழுங்க தழுங்க, நான் பாபாவுக்கு ஒரு முக்கியமான இவன் உலர் பையன், நாகூர் நகரச்சு இவன் அதுல வச்சுக்கிட்டு தான் நான் நடத்துறேன். சத்தம் போடாம போடாங்கிறேன் இவன் பாட்டு. இல்லாட்டி நான் போன் பண்ணிட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிருப்பேன், ஆன்டிசிபேட்டரி பேல் எடுத்திருப்பேன். என்ன நிலவரம்னு முதலமைச்சருக்கு நானும் எப்படி அண்டர் கிரவுண்ட்ல போகணுமோ போய் சொல்லியிருப்பேன். இது ஒரு திசை திருப்ப நாடகம். இது இவனுகளே நம்ம மீலாது விழால வைக்கிறதுக்காக வச்சிருந்த குண்டு. அது எப்படி வச்சதுங்கிறது அப்புறம் பார்ப்போம். கோர்ட்ல இன்னும் 3 கழிச்சு சொல்றேன். ஏன்னா
இவனுங்கெல்லாம் வந்து ஏன் வருத்தப்படலையா? எதுக்கு வருத்தப்படுறேன்? ஆர்எஸ்எஸ் கேட்டா ஆர்எஸ்எஸ் ஆபீஸ் வெடிச்சதுல எவனுக்காவது வருத்தம் இருக்குதாட்ட? எனக்கு சத்தியமா அல்லாரசல் பொதுவா இல்ல. என்ன ஒண்ணு போற, எனக்கு வருத்தம் இல்ல, சந்தோஷமா இருக்கும், சந்தோஷமா தெரிஞ்சு. என்ன சந்தோஷமும் வருத்தமும் நான் போய் தேடிக்க முடியுமா? தானா வர்றது, அதுக்கு என்ன பண்ண முடியும்? எந்த கோட்டில தானே கொடுத்து போடுவேன்? சத்தியமா எனக்கு சந்தோஷமா தெரிஞ்சு. எந்த கோட்டில தண்டிச்சு போடுவேன்? மயில் பாட்டு போடுறவங்க கோட்டை கொண்டா. எனக்கு சந்தோஷமா தெரிஞ்சு, அது வெடிச்சதுல எனக்கு வருத்தம் இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் வருத்தம் இல்ல. வேணா அந்த 14 பேர் செத்து போனானே, அவன் குடும்பத்து நிலையை பார்த்தா கொஞ்சம் வருத்தப்படுவேன். பாவமா இருக்குது, அது மனித அபிமானம். இந்த ஆர்டிஸ்ட் ஆயுத கலாச்சாரத்தை உள்ள நுழையுது. ஆயுத கலாச்சாரம் ஆர்ட சொல்ற நீ, எங்க நன்னிமா இருக்கு இல்லையா, நன்னிமா அம்மாவோட அம்மா, அதுக்கு கல்யாணம் ஆனதுக்கு முன்னே மகாத்மா காந்திக்கு முதல் குண்ட போட்டவன் கோட்சேங்கிற பாப்பா ஆர்எஸ்எஸ் காரன். எனக்கு எங்க நன்னிமா, எங்க அம்மா பொறுக்கிறது இல்ல, எங்க நன்னிமா இருக்குது சார், அம்மாவோட அம்மா. என்ன சொல்லுவீங்க? ராணிமால உமாமா, அம்மம்மா முறக்காததுக்கு முன்னையே ஆயுத கலாச்சாரத்தை இந்தியாவில விதைச்சவனே ஆர்எஸ்எஸ் காரன் தான்டா. இன்னைக்கு அன்னைக்கு விதைச்சா இன்னைக்கு அறுவடை செய்யறான். ஆம சகோதரர்களே, அது அடிபட்டதுல எனக்கு வருத்தம் கிடையாது. அதனால தூக்கு கொடுக்குறேன்னா தொங்கிட்டு போறேன். அதை பத்தி கவலையில உண்மையை தான் எல்லாரும் பேச முடியும். முனாபித்தனமா நான் போய் என்ன ஜெயலலிதா போய் உம்முள் மூவனி நான் சொல்லுவேன். இஸ்லாமியர்களே, உங்கள் கால்களில் நீங்கள் என்று கற்றுக்கொள்ள நிற்க கற்றுக்கொள்கிறீர்களோ அன்றுதான் நீங்கள் உண்மையான மூமின்களாக மதிக்கப்படுவீர்கள். அதுவரை மிதிக்கப்பட்டுக் கொண்டே இருப்பீர்கள், மிதிக்கப்பட்டுக் கொண்டே இருப்பீர்கள். உங்கள் கால்கள், உனக்கு என்ன இல்லாம இருக்கு? உங்கள்கிட்ட இல்லாம இருக்கிறது ஈமானும் வீரமும் தான். ஈமானும் 2% உள்ள சீக்கியனை தொட முடியுதா? 2% உள்ள சீக்கியனை தொட முடிகிறதா? 20% இருந்தும் எருமை மாடுகளாக